வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி தான் வந்து பாட்டி வந்து சொல்லித்தர போறாங்க. என்ன அப்படின்னா, தைராய்டுக்கான ரெமெடி தான். கொத்தமல்லி விதையை நம்ம அடுப்புல போட்டுக்கலாம்ப்பா. ஒரு கப்பு போடுறேன். இங்க நான் கால் கப்பு மிளகு போடுறேப்பா. ஒரு கப் தனியாக்கு, கால் கப் மிளகு. இதை வறுக்கணும்ப்பா. இப்போ வறுத்தாச்சு. இதை தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு தான் மிக்சியில் நம்ம போடணும். சூட்டோடு நீங்கள் மிக்சியில் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மிக்சி சீக்கிரமாக கெட்டு போகும். அதனால தான் உங்களுக்கு சூடு ஆறின பிறகு நான் போட சொல்கிறது. இந்த மாதிரி தான் அரைக்கணும். கரெக்டாக அரைச்சிருக்கிறேன். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ஊற்றுறப்பேன். ஒரு டம்ளருக்கு இந்த ஒரு ஸ்பூன் போதும், ஒரு டீஸ்பூன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையாக போட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கிட்டே இதே நீங்கள் காலையிலையும் சாயந்தரம் போட்டுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு தைராய்டே இல்லாமல் போயிடும். டாக்டரே உங்களுக்கு தைராய்டு மாத்திரை நிப்பாட்டிடுவார்.